RX135 5speed எடுத்து நம்ம ஒரு மாசம் ஆகுது. ஒரு மாசத்துல வண்டி வந்து ஓரளவுக்கு நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரெடி பண்ண வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்தலாம்னு வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு. வண்டி பிக்கப்பு பவர்லாம் சும்மா பட்டை கலப்புது. ஹார்னும் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். எல்லா ஹார்னு பழைய ஸ்விஃப்டில் இருந்தது என்னோடய ஹார்ன் அது. அந்த ஹார்ன் எடுத்து வண்டியில் ஃபிட் பண்ணியாச்சு. சும்மா ஒரு ஷார்ட் ரைடு தான், ஷார்ட் ரிவ்யூ தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அந்த வண்டியை நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலான்ட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். வேறு எதுக்கும் இல்லை. இங்கேருந்து அப்படியே வந்து டால்மியா போர்டு வரலும் போயிட்டு டால்மியா போர்டுலேருந்து இந்த மாமாங்கத்துக்குள்ளார போகிற வழி இருக்குது. டால்மியா போர்டு அங்கே போய் நிறுத்தி இந்த சன்செட் ஈவினிங் டைமில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போட்டலான்ட்டு ஒரு மூவ் அதுக்கொசரம் தான் வண்டி எடுத்துருக்கேன். நல்ல பவர் இருக்குது வண்டி. ஆனால் கிளச்சில் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த கிளச் வேலைக்கு வந்து சேலத்தில் வந்து ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார் மெக்கானிக்கு, அவர்கிட்ட தான் விடலான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். 135 ஃபைவ் ஸ்பீட்னா சும்மா பின்ன பவர் நல்லா தாங்க. வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு நான் வண்டி எப்படி ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறத, அந்த வண்டி என்னென்ன மாற்றிருக்கு, வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, என்னென்ன சால்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். எந்த வண்டியிலேருந்தோ மண் அடிக்குது மேலே. நான் ஷார்ட் ஸ்போர்ட் ஓட்டிட்டுருக்கிறேன்னா அதனால் ஃபுல்லாக மண் மேலே அடிக்குது. காலில் அடிக்கிறது நல்லா தெரியுது, சுழி சுழில்னு வழி இருக்குது. அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், 60, 70, 80லாம் போனால் வண்டி வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவும் இருக்குது. இந்த 80, 90, 100 போகல கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. 100 டச் பண்ணிருச்சுன்னா அந்த வைப்ரேஷனில் ஃபுல்லாகவே எனக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. நாம் இந்த இடத்துல வந்து டேர்ன் பண்ண போகிறோம். டேர்ன் பண்ணி டால்மியா போர்டுக்குள்ளார போவோம். மக்களுக்கு வந்து இந்த ஆர்எக்ஸ் மேலே இருக்க மோகம் வந்து இன்னும் குறையல. ஆர்எக்ஸு, ஆர்எக்ஸ் 100, 135னாவே வண்டி வந்து ரொம்ப பிடிச்சி போயிருது எங்களுக்கு. அந்த வண்டி சவுண்டு கேட்டினாவே வண்டி திரும்பி பார்க்குறாங்க, அந்தளவுக்கு வண்டி மக்களுக்கு பிடிச்சிருக்குது. டால்மிய மேக்னசைட் கம்பெனியிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போனோம்னா ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் வரும். அந்த 4-5 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் ஏற்காடு வியூ தெரியும். அந்த வியூ இருக்க இடத்துல இருந்துட்டு நம்ம வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஏற்காடு வியூ தெரிகிற இடத்துக்கு போயிட்டுருக்குறேன். இந்த வியூ நல்லாயிருக்கும், இந்த இடமும் நல்லாயிருக்கும், வியூ பாயிண்ட் மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம். வண்டியில் கொஞ்சம் காற்று கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி கொஞ்சம் குதிக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 32 வச்சேன், பேக்கில் வந்து 38 வச்சேன். ஃப்ரண்ட்டில் 28ம் சிங்கிளாக போனான், சிங்கிளாக போனால் ஃப்ரண்ட்டில் 28ம் பேக்கில் 32ம் வச்சா போதும்னு சொல்லியிருந்தாங்க.
ஃப்ரண்ட்டில் வந்து 32 பின்னாடி 38 வச்சுருந்தேன். அதனால் வண்டி வந்து கொஞ்சம் குதிக்குது, நல்லாவே ஃபீல் ஆகுது. ஏர் செக் பண்ணும், போய் கரெக்டாக செக் பண்ணி ஓட்டிட்டோம்னா சரியாயிரும். ஆனால் ஃபேமிலியோட வீட்டில் இருக்க போகிறப்போ இப்போ வச்சுருக்கிறது கரெக்டு. பேக்கில் 38, ஃப்ரண்ட்டில் 32, அதுதான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் நான் வாங்கினதுலேருந்து டயர் மாற்றலை. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டிஸ்க் வீல் செட்டப் மாற்றுறப்போ நம்ம டயரு மாற்ற வேண்டியது வந்துச்சுன்னா மாற்றி தான் ஆகணும். டயர் மாற்றுறது பேக் டயர் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது, நல்ல நியூ கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது வண்டியை. கொஞ்சம் ஃப்ரண்ட் டயர் வந்து கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது ரொம்ப நாள் ஒரு டயர் ஓடலைனா எப்படி எந்த அளவுக்கு வெடிச்சு போட இருக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்ன வெடிப்புலாம் இருக்குது. அது வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுது. நம்ம ஃப்ரண்ட்டு டிஸ்க் அசம்பிளி செட்டப் மாற்றுறப்போ அதையும் சேர்த்து மாற்றிட வேண்டியது தான். பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு சேலத்தில் இந்த இடம் வந்து நல்லா க்ரீனிஷாக நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாக கிடைக்கும், நல்லாயிருக்கும். இந்த ரோடு வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு ஆசையாக இருக்குது. இந்த ரோட்டில் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு வச்சிங்களேன். ஓ, ஜல்லிக்குட்டி வச்சிருக்கிறார்கள். நான் இங்கே வரப்போ இந்த இடத்துல இந்த ஜல்லிலாம் இல்லை, ரோடு தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரோடு போடுறதுக்காக ஜல்லிக்குட்டி இருக்காங்க. இந்த ரோடு போடுவாங்களா இல்லை போட மாட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஜல்லிக்குட்டி இருக்கிறாங்க. கூடி சீக்கிரத்தில் ரோட்டை போட்டு மக்களுக்கு யூஸ் கூட்டாங்களா, அது ரொம்ப நல்லதாக இருக்கும். RX135 ஆஃப் ரோடு போகணும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. இந்த ரோடு ஆஃப் ரோடு போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் விட்டோம்னா ஃபுல் ஆஃப் ரோடு. ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படிடா போகிறது? ஒரு 3 மாதமாக இந்த பக்கம் வரல, அதனால் வந்து இந்த ரோடு வந்து இப்போ தான் போட்டுட்ருக்குறாங்க இப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல எதுக்கு காரை போட்டிருக்குறாங்கன்னு தெரில. ஓ, மேலேருந்து தண்ணி வழிஞ்சு வரப்போ இதில் அப்படியே கிராஷ் பண்ணி போயிடும். இப்போ ரோடு வருது. இழுக்குது பாருங்க, 135 ஸ்பீடுனா அதுதான். அப்படி பவர் அப்படி சும்மா இழுக்குது நம்மளையே. ஒரு இழு இழுக்குது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்க்கு மேலே அது மேலே இழுக்குது. அந்த ஒரு ஃபீலுக்கு சொன்ன தான் எல்லாமே இந்த RX135 விரும்ப RX சீரீஸே விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபீல் தான் பாருங்க. என்ன போக போகுது, சரியான போக போகுது. ரோடு கொஞ்சம் குண்டு குழியமாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்பீடு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எகிரி எகிரி குதிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரோடெலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பட்டை கிளப்பிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஏற்காடுக்கு பக்கமாக, ஏற்காடு வியூ பக்கமாக வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த மேட்லேருந்து ஏற்காடு அப்படியே ஃபுல் வியூ கிடைக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணோம். நம்மளோட வண்டி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேரியர் புதுசாக போட்டிருக்குது, நம்பர் பிளேட் புதுசாக போட்டிருக்குது. அப்புறம் இந்த ரியர் ஃபெண்டர் அது புதுசாக போட்டிருக்குது. நம்ம வண்டி வாங்கல, நம்ம வண்டியோட இந்த கேட் சைலன்சர் வரல, இந்த கேட் சைலன்சர் புதுசாக போட்டிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் ஷீல்டு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கு. டேங்க்கு ஷீல்டு அது ரெண்டு மட்டுமே வந்து சேலத்தில் இருக்க பாய் ஒருத்தர் அன்சர் பாய் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு, நல்லா குவாலிட்டியாக பெயிண்ட் பண்ணி கொடுப்பாராம். அவர்கிட்ட சொல்லி ஒரிஜினல் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லி ஒரிஜினல் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த கிராஷ் கார்டு, இந்த கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிராஷ் கார்டு, அந்த கிராஷ் கார்டு போட்டிருக்குது. ஹாரன் வந்து நம்ம இந்த ஹாரன் போட்டிருக்கோம், எல்லா ஹாரன். இது என்னோடய பழைய காரில் இருந்தது, அந்த ஹாரன் எடுத்து நம்ம அப்படியே ஃபிட் பண்ணி வச்சு, வேறு ஒன்றும் இல்லை.
டிஸ்க் அசம்பிளி மட்டும் வரணும். டிஸ்க் அசம்பிளி வந்து பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்குது. டிஸ்க் அசம்பிளி பெயிண்ட் அடிக்க வந்துருச்சுன்னா டிஸ்க் அசம்பிளி மாற்றவங்களே இந்த ஹெட்லைட்டு கிளாம்ப்பு ஒரு ஹெட்லைட் செட்டு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் பண்ண தேவை இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ஜினில் வந்து என்ஜின் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அங்கங்கே சின்ன சின்னதாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். பெயிண்ட் ஒர்க் பாருங்கள், நல்லா நீட்டாக பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் வந்து வண்டி வரப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் ஃபுட்ரெஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஃபுட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம ரப்பர் புது ரப்பர் போட்டு எல்லாமே ஃபுட்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். செயின் வந்து லூப்ரிகேட் பண்ணியிருக்காச்சு, பெட்ரோல் ஃபுல்லாக அடித்தாச்சு, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா வெஸ்பா வண்டியில் வர்றது, வெஸ்பாவோட ரிஃப்ளெக்டர் ஸ்டோனு அதை வாங்கி இங்கே மாட்டியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக வர இந்த ஃபேசினோ R15 அதில் வர ரிஃப்ளெக்டர் இது, இதை வாங்கி இங்கே மாட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா கீர் ராடு வந்து நம்ம வெறும் செப்பல், நார்மலாக செப்பல் போட்டு போகிறப்போ இந்த நம்ம காலில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறையும். அந்த உறையிறதுனால ஒரு மாதிரி எரிச்சலோ வழியோ ஏற்படும். பிளைனாக இருந்துச்சுன்னா அந்த பிளைன் அது வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த ரப்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால எந்த வழியும் தெரிவிக்கிறது இல்லை, நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கு. வண்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள், எப்படி இருக்குது வண்டி, ஓரளவுக்கு தெளிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம். ரெண்டு பேர் தம்பிங்க RX100 ஓட்டிட்டு போறாங்க, சும்மா புகையை கிளப்பிட்டு பிரிச்சுட்டு போயிட்டு இருக்க. பெட்ரோல் இல்லையா? டயரு இங்கே இல்லை, முன்னாடி கலந்துக்குது, முன்னாடி கலந்துருக்குது. அது டூல்ஸ் இருந்தால் தான் கழட்ட முடியும். இந்த இடத்துல கலந்துருக்குது. இல்லையா அங்கேயும் கழட்டு இல்லையே? ஆ விரட்டாதீங்க, பொறுமையாக ஓட்டுங்க. சரி உக்காருமா, ஸ்பீடாக போகாதீங்க. செயின் டைட் வைக்க சொல்லிடுங்க, செயின் டைட் வைக்க சொல்லி செயினுக்கு ஆயிலும் விட சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, போகுதான்னு பாருங்க. ஆ சரிங்கக்கா, பொறுமையாக போங்க. இந்த ஏரியாவில் நிறையா நாய்ங்க, ஸ்ட்ரீட் டாக்குங்க நிறையா தெரியுது. சட்டுன்னு குறுக்கில் வந்துடுமோன்னு பயமாகுது. அதனால் வந்து வண்டியை விரட்டாமல் ஒரு 40க்குள்ளாரையே போய் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிடணும்.
ஆல்மியா போர்ட்லேருந்து NH7 மெயின் ரோடு வந்தாச்சு. இப்போ ஒரு ஊடு விடலாமா? பிரேக் டிஸ்க் பிரேக் இதெல்லாம் எதுவும் இல்லை, அதனால இருக்குது இருக்குது புல்லிங் பவர். ரைட் போட்டு வாயா. ஆப்போசிட் ரோட்டில் வராரு, வண்டியில் லைட்டு போட்டு டிம் ரைட் பண்ணோம், அதில் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும், இண்டிகேட்டராக அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் ஒரு பாட்டுக்கு நேராக வந்துக்கிட்டே இருக்கிறாரு. நாம் தான் பார்த்து போகணும் போல இருக்குது. சரிங்க ஐயா, நாங்களே பார்த்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு.